Hi friends, welcome to Tiffin Ready by உங்கள் அன்பு சகோதரி தாரணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பனானா கேக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் அண்டு ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். எல்லாத்துக்குமே நம்ம பனானா கேக் செய்கிறதுக்கு ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா மேஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு குழ குழன்னு இருக்க மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த கப்பில் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் சுகர் ஆயிலும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் மாவு எடுக்க போகிறேன். ஸோ அதில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணுங்க. முக்கால் கப் அளவு சுகர் நான் இப்போ எடுத்துக்கிறேன். இதில் ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேங்க. இதுலேயும் நான் ஆயிலும் அளந்துக்க போகிறேன். இதில் அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஃப்ளேவர்டு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றக்கூடாது, டேஸ்ட் வராது. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது மிக்ஸ் வாழைப்பழம் சுகர் ஆயில் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இப்போ கேக் மிக்ஸ் ரெடி ஆக போகுது. ஸோ அதனால் நம்ம ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டுங்க. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வரணுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் வாழைப்பழத்தையும் இந்த சுகர் ஆயில் மூனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கப் மாவுக்கு நான் 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு போட்டால் போதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சுக்கலாங்க. நீங்கள் மாவு கேக்குக்கு மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எந்த மாவு வேணாலுமே ஏற்றுக்கோங்க. இப்போ நான் இதை சலித்து எடுத்துட்டேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மிக்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவுமே விட வேணாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிக்கோங்க. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடுங்க. இப்போ நான் இந்த பவுலில் தாங்க கேக் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த மிக்ஸை நம்ம இப்போ ஊற்றிக்கலாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. நல்லா இப்படி தட்டிக்கலாங்க. நல்லா செட் ஆகிற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம பார்த்ததுக்கு ஒரு ஸ்பூனில் லைட்டாக பேக் சைடில் எண்ணெய் தடவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா நல்லா சரிசமமாக ஆயிடுங்க. இப்போ இதை நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு வச்சிடலாங்க. ஹேண்ட் இல்லைங்க. ஸோ நான் ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸை வந்துட்டு இப்படி வச்சிடலாங்க. வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 30-40 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கேக் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஏதாவது டூத்பிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு சிறு குனிக்கி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க வெந்திருக்கான்னு. ஒட்டமாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே கேக் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை எடுத்துடுறேங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும், லைட்டாக அரட்டும் பாருங்கள். இப்போயே வந்துட்டு சைட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதை ஜஸ்ட் நம்ம இப்படி மூடி இதை கவுத்தி எடுத்துக்கலாங்க. தட்டினிங்கனாவே உங்களுக்கு வந்துடுங்க. சூப்பராக பனானா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இது கொஞ்சம் ஆறுநோட்டி கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துடுங்க. இப்போ பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சாஃப்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.